வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் பேர் இங்கேதான். ஒவ்வொரு ஊருக்கும் அந்த ஊரை பொறுத்தவரையில வந்து முக்கியமான வரலாற்று சரித்திரங்கள் அந்த ஊரிலே மறைந்திருக்கும். இப்பொழுது வந்து காலம் செல்ல செல்ல அந்த வரலாற்று சரித்திரங்களை யாரும் புரட்டி பார்க்காமல் இருக்கலாம். நாங்கள் இப்பொழுது என்று பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த ஊருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று சரித்திரம் இருக்கிறது. இலங்கையினுடைய சிவபூமி, யாழ்ப்பாணத்தினுடைய சிவபூமி என்று அழைக்கப்படுகின்ற இணுவிலே தான் இப்பொழுது நாங்கள் நின்று பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த ஊரை வந்து இணுவையம்பதி, இணுவையூர், இணையிலி என்று சொல்லியெல்லாம் அழைக்கிறார்கள். இணையிலி என்று சொல்வது இந்த இணுவையூரினுடைய பழைய பெயர். இந்த இணுவில் சந்தையிலே தான் இப்பொழுது நாங்கள் நின்று பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த வீதி தான் வந்து காங்கேசந்துறை வீதி. இந்த காங்கேசந்துறை சாலையிலே வந்து 4 கிலோமீட்டர், யாழ்ப்பாணத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவிலே வந்து இந்த இணுவில் சந்தி அமைந்திருக்கிறது. இணுவில் சந்திக்கு முதலாவதாக வந்து தாவடி சந்தி, இந்த சந்திக்கு அடுத்த சந்தி வந்து கோண்டாமி சந்தி, இப்படியான எல்லைகளை கொண்டு இந்த சந்தி அமைந்திருக்கிறது. இந்த இடம் வந்து யாழ்ப்பாணத்து அரசின் ஆரம்ப காலத்திலே ஒரு பிரிவாக இருந்த ஒரு முக்கியமான இடம். சரி, இந்த இணுவையம்பதியினுடைய வரலாற்று பின்னணியை நிகழ்ச்சியில் இருந்த போதையில் நாங்கள் பார்க்க போன்றோம். செந்தமிழும் சிவனறியும் செழித்து வாழும் இவ்வூர் கிழக்கே உரும்புராயையும், வடக்கே சுண்ணாகத்தையும், தென்கிழக்கே கோண்டாவிலையும், தெற்கே தாவடியையும், மேற்கே சுதுமலையையும், வடமேற்கே உடுவிலினையும் எல்லையாக கொண்டுள்ளது. இந்த ஊர் புகையிலை சேகைக்கு பெயர் பெற்றது. இணுவில் கிராமமானது ஆதிகாலத்தில் குலத்தங்கரை நாகரிகத்திற்கு பெயர் போன குடியிருப்புகளில் ஒன்று. இணையிலி என்ற பெயரே இணுவிலாக மருவி வந்திருக்கிறது. இணுவில் என்பது மூங்கிலென்றும் அது அடர்த்தியாக இருந்தபடியாலும் இப்பெயர் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் நம்பப்படுகிறது. தமிழரசர் காலத்தில் திருக்கோவலூரில் இருந்து வருவிக்கப்பட்ட பேராயிரமுடையான் என்பவரும் அவருடைய பரிவாரத்தினரும் இணுவிலில் குடியமர்த்தப்பட்டார்கள் என்று யாழ்ப்பாண வைபமாலை எனும் வரலாற்று நூல் கூறுகின்றது. அந்த நேரம் பேரூர்களாக விளங்கிய 12 ஊர்களில் இணுவில் கிராமமும் ஒன்று. தெற்கே பிள்ளையாரையும், மேற்கே கந்தசுவாமி கடவுளையும், கிழக்கே சிவகாமி அம்மன் காரைக்கால் சிவன் கோயிலையும், மேலும் பல தலங்களையும் கொண்ட திருக்கோயில்களால் சூழப்பட்ட தெய்வீக மனம் பரப்பும் இணுவையூரை பற்றி மேலும் பார்க்கலாம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த இணுவில் வந்து யாழ்ப்பாணத்தரசர் காலத்திலே வந்து ஒரு சிற்றரசாக விளங்கியது. இந்த இடத்தை வந்து ஒரு சிற்றரசன் ஆண்டான் எனவும், கோட்டு மேலித்துவசன், கோவிட்பதி வாசன், காவிச்சோடை வாசன் என்று சொல்லி யாழ்ப்பாண சரித்திரம் என்ற நூலிலே வந்து இந்த இடத்தை பற்றியும், இந்த இடத்திலே யாருடைய ஆட்சி இடம்பெற்றது என்பதை பற்றியும் கூறப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதை அடுத்து பார்க்கலாம். இந்த ஊரின் தொடக்க ஆட்சியாளர் பேராயிரவன் திருக்கோவலூரினன். இவரின் பின் இவ்வூரின் ஆட்சி தலைவராக இருந்தவர் காளிங்கராயன். இந்த மன்னர் காரைக்காலூரை சேர்ந்தவர் என பஞ்சவண்ண தூது நூலில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. பேராயிரவன் குடிப்பேரதிகாரி, காரை நாடான், காரைப்பதிவாசன் என்று கூறுவதனூடாக அறியலாம். தொண்டை நாட்டு ஊர்பெயர்களோடு கூடிய குடியேற்றங்களோடு தொடர்புடைய காரைக்கால் அல்லது காரைக்காடு என யாழ்ப்பாண வரலாற்று ஆதாரங்கள் கூறுகின்றன. கோவலூர் வேளாளனும் மீளிக்கொடியோனும் குவளை மாலையும் பெரும் பராக்கிரமமும் கல்வியும் கட்டழகமுடையவனும் ஆகிய பேராயிரவனை கரும்பும் கமுகும் வாழையும் நெல்லும் செழித்தோங்கும் வளமுடைய என வழங்கும் இணையிலில் குடியிருத்தினான் என்று பேராசிரியரா முத்துத்தம்பி பிள்ளையினுடைய யாழ்ப்பாண சரித்திரம் என்ற நூலில் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது யாழ்ப்பாணத்து பரராஜசேகர மன்னன் இவ்வூரிலிருந்து அரசு செய்தான் எனவும் இவ்வாதாரங்கள் கூறி நிற்கின்றன. இலங்கையினுடைய சிற்றரசர் காலத்திலும், ஐரோப்பியர் காலத்திலும், ஆங்கிலேயர் காலத்திலும், தமிழரசர் காலத்திலும் வந்து இந்த இணுவையூர் ஒரு முக்கியமான ஒரு ஊராக இருந்திருக்கிறது. முதலாம் குலோத்துங்க சோழனின் அந்த மன்னனுடைய படை தளபதி கருணாகர தொண்டமான் இலங்கை வந்தபோது வந்து இந்த இணுவையூரிலே இருந்த காரைக்கால் என்ற ஊரிலே தங்கியிருந்து அதை ஒரு சிற்றரசாக ஆண்டான் சொல்லி யாழ்ப்பாண சரித்திரம் என்ற நூல் கூறுகின்றது. இந்த இணுவையூரிலே வந்து ஆலயங்களுக்கு குறைவில்லை. இந்த ஆலயங்களையும் அந்த காலத்திலே சிற்றரசர்கள் தான் அமைத்தார்கள் என்று சொல்லி யாழ்ப்பாண சரித்திரம் நூலிலே கூறப்பட்டிருக்கிறது. அதன்படி வந்து
எனக்கு பின்னாலே பாருங்கள், ஒரு ஆலயத்தினுடைய வளைவு தெரிகிறது. இந்த ஊரை பொறுத்தவரையில் வந்து இனிவில் கந்தசுவாமி ஆலயம் என்று சொன்னாலே வந்து எல்லோருக்கும் அறிந்த ஒரு ஆலயம். இங்கேதான் உலக பெருமஞ்சம் இந்த ஆலயத்தில் இருக்கிறது. சரி, நாங்கள் இந்த ஆலயத்தை பற்றியும் இதனுடன் இந்த ஊருடன் சம்பந்தப்பட்ட மேலும் சில விஷயங்களையும் பார்த்து கொண்டு செல்லலாம். யாழ்ப்பாண ராஜ்யத்தின் தொடக்க காலத்தில் இனிவில் பகுதியின் ஆட்சியாளராக பேராயிரவர் என்பவர் நியமிக்கப்பட்டார் என நாங்கள் முன்னர் கூறியது போல, இவரது வழிவந்த கனகராச முதலி என்பவர் பிற்காலத்தில் இப்பகுதியில் ஆட்சி தலைவராக விளங்கினார். இவரது காலத்திலேயே இனிவில் கந்தசுவாமி ஆலயம் தோற்றம் பெற்றதாக செவிவழி கதைகளும் யாழ்ப்பாண வைபவமாலை என்ற நூலும் கூறுகின்றன. உலகத்திலே மிகப்பெரிய மஞ்சம் இருக்கின்ற இனுவி எம்பதி கந்தசுவாமி ஆலயத்தை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆலயம் வந்து இனுவிலின் இந்த ஊரின் மத்தியில் அமைந்திருக்கின்றது. ஆங்கிலேயர் காலத்தில் வாழ்ந்த ஒரு சித்தர் தான் வந்து சன்னியாசியார், பெரிய சன்னியாசியார் என்று அழைக்கப்படுகின்ற அந்த சித்தர் தென்னிந்தியாவிலிருந்து சிற்பாசாரியார்களை வரவழைத்து மிகப்பெரிய ஒரு வேலைப்பாடுகளுடன் அமைந்த அந்த மிகப்பெரிய மஞ்சத்தை அமைத்தார். அந்த மஞ்சம் அமைப்பதற்காகவே ஒரு இடம் இருந்தது. அந்த இடம் தான் வந்து இனுவிலே இருக்கின்ற மஞ்சத்தடி. அந்த இடத்துல இருக்கின்ற கிருவாகர சிவசுப்பிரமணிய ஆலயத்தினுடைய வளாகத்தில் வைத்து அந்த மிகப்பெரிய மஞ்சத்தை அமைத்து தேரோடும் வீதியையும் மிக விசாலமாக அமைத்து இந்த ஆலயத்தை நோக்கி கொண்டு வர செய்தார். அந்த மஞ்சத்தடி என்ற நிகழ்ச்சியை பற்றி ஏற்கனவே எங்களுடைய பரபரப்பு சேனலில் ஒளிபரப்பாகிய மஞ்சத்தடி என்ற காணொளியில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த பெரிய சன்னியாசியார் தான் ஆங்கிலேயர் காலத்திலே வாழ்ந்த ஒரு சித்தராக இந்த இனுவிலை பொறுத்தவரையிலே இருக்கிறார். கிறிஸ்துக்கு பின் 13ஆம் நூற்றாண்டிலிருந்து 17ஆம் நூற்றாண்டு வரை யாழ்ப்பாணத்தை ஆரிய சக்கரவர்த்தி மன்னர்கள் ஆண்டார்கள். அவர்கள் தங்களுடைய சிம்மாசன பெயர்களாக சகராஜசேகரன், பரராஜசேகரன் என மாறி மாறி வைத்து ஆண்டார்கள். பரராஜசேகரன் என்ற பெயரிலே வந்து மொத்தமாக 6 மன்னர்கள் யாழ் நகரத்தை ஆண்டிருக்கிறார்கள். அந்த 6 மன்னர்களில் ஒருவரால் தான் இப்பொழுது எனக்கு பின்னாலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த ஆலயம் அமைக்கப்பட்டதாக யாழ்ப்பாண வைபவமாலை என்ற நூல் கூறுகின்றது. அந்த மன்னன் வந்து இந்த மடத்து வாசலிலே, இனிவிலே மடத்து வாசல் என்ற ஒரு சிறிய பகுதி இருக்கிறது, இந்த இடத்தில் இருக்கின்ற இலங்கையினுடைய பழமையான ஒரு விநாயகர் ஆலயத்தை அமைத்திருக்கிறார். இந்த ஆலயம் தான் இனிவில் ஸ்ரீ பரராஜசேகர பிள்ளையார் ஆலயம். சரி, இந்த ஆலயத்தை பற்றி மேலும் பல விடயங்களை நாங்கள் அடுத்து பார்க்கலாம். ஆரிய சக்கரவர்த்தி வம்சத்தினரின் ஆட்சி ஏறத்தாழ 380 ஆண்டுகள் நிலைத்திருந்தது. இக்கால பகுதியில் பரராஜசேகரன் என்ற சிம்மாசன பெயரை கொண்ட மன்னர் ஒருவரால் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கலாம் எனவும், அந்த 6 பரராஜசேகர மன்னர்களில் இந்த மன்னனால் இவ்வாலயம் அமைக்கப்பட்டது என்று இதுவரை தெரியவில்லை. இந்த மன்னன் பெயரால் இக்கோயிலுக்கு பெயர் பெற்றிருக்கலாம் எனவும், வணங்கி வந்த காரணத்தால் இக்கோயிலுக்கு இந்த பெயர் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் இருவோர் கருத்துக்கள் இருக்கின்றன. யாழ்ப்பாண அரசர் காலத்தில் இக்கோயிலை அண்டி ஒரு மடம் இருந்தது. கோயிலுக்கு வருபவர்கள் இதை பயன்படுத்தி வந்தார்கள். யாழ்ப்பாணத்தை போத்துக்கேயர் கைப்பற்றிய பின்னர் ராஜ்யத்தில் இருந்த எல்லா 5 கோயில்களையும் முடித்தனர். அவ்வேளை இக்கோயிலில் இருந்த பிள்ளையார் சிலையை ஒழித்து வைத்த மக்கள் அக்கட்டிடத்தை ஒரு மடம் என கூறியதால் அந்த கட்டிடத்தை போத்துக்கேயர் இடிக்காமல் விட்டனர். போத்துக்கேயருக்கு பின்னர் வந்த ஒல்லாந்தரும் தமது 138 ஆண்டுகால ஆட்சியில் சைவ வழிபாட்டுக்கு இடமளிக்கவில்லை. இறுதி காலத்தில் சில ஆண்டுகள் அவர்களது கட்டுப்பாடுகளில் தளர்வு ஏற்பட்ட போது ஆங்காங்கே கோயில்களும் அமைக்கப்பட்டன. இக்காலத்தில் தான் பரராஜசேகர பிள்ளையார் கோயிலினுடைய வழிபாடுகளும் தொடங்கின. ஆங்கிலேயர் 1796 யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிய பின்னர் வழிபாட்டுச் சுதந்திரம் கிடைத்தது. 1800களில் பழைய கோயில் கட்டிடம் திருத்தப்பட்டு குடமுழுக்கம் இடம்பெற்றதாக தெரிகிறது. அதன் பின்னர் பல தடவைகள் திருப்பணி வேலைகள் இந்த ஆலயத்தில் இடம்பெற்று தற்போது பல மண்டபங்கள், ராஜகோபுரம், மணிமண்டபம் என இந்த ஆலயம் இனிவிற்பதியில் ஒரு வரலாற்று பிரசித்தி பெற்ற ஆலயமாக விளங்குகின்றது. இணையிலி என்று அழைக்கப்படுகின்ற இந்த இனுவையூரை பற்றி பல்வேறு தகவல்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இப்படியான இன்னொரு நிகழ்ச்சியில் எங்களுடைய நேர்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இனுவிலிருந்து ஒளிப்பதிவாளர் மதிசனுடன் என்று மூலன் பின் சர்மி.